அவங்க எல்லாம் உயர் அதிகாரிகள். ஏமா போமா அப்படி ஓடுறாப்ல. ஹலோ போங்க மேடம், போய் உட்காருங்க, போய் உட்காருங்க, அங்க போங்க மேடம், பயப்படாத போங்க, பொறுமை போ, ஊருக்கு போலாம் போங்க. இப்ப அடுத்துதான் நிறைய எத்தனை பேர் ஸ்டேஜ்ல நின்னு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, உங்களோட வந்து இறங்கி பேசுறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இவர். இவரோட பேரை போட்டு யூடியூப்லேயோ ஹாட் ஸ்டார்லேயோ நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் மினிமம் 3 மில்லியன் வியூஸ் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சிரிச்சா போச்சு அப்படின்னு டைப் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக எனர்ஜியாக நமக்கு இருக்கும். இப்போ எங்கள் டீம்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு சீனியரான பர்சனாலிட்டி, டைமிங் சென்ஸில் அடிச்சிக்கவே முடியாது. ஒரு லுக்க லைக் ஆர்டிஸ்டாக தன்னை அறிமுகப்படுத்தினாலும் கூட தன்னை தனியாக அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு மாபெரும் காமெடி நடிகர் அவர். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுக்கு மத்தியிலே லெட்ஸ் வெல்கம் வடிவேல் பாலாஜி. நிறுத்துறா, ஒரு ஆள் இன்ட்ரோடக்ஷன் வந்தானா மேல வந்தானா அப்படியே கட் பண்ணணும், ஓயாம நடந்துட்டு இருக்கேன். சுகர் பேசிட்டா நான் என்ன அகத்தை சாக முடியும்? ஆஸ்கல் எல்லாம் ஒரு கும்மி கும்மி பிபி படுத்து கிடந்தாரா? இது போங்க. என்ன பெருக்க பாக்குறீங்க? என்ன வேலை பார்த்தீங்க துபாயில்? அப்படின்னு போட்டோகிராஃபர் கேட்குறேன். இருப்பா, மேலே இருக்கும் போது போட்டோ பிடிக்காது, கீழே வந்து சுத்தமாக தெரிய மாட்டேன், பகல்லே நெகட்டிவாக தான் தெரியுவேன். இதில் வேலை பளிச்சுன்னு ஒரு ஜூம் வேறு பண்ணியா ஆளை பாரு. இனிமேல் யாராச்சும் ஹலோ அட வாய முடியுமா? ரைட்டு, நம்ம பிள்ளைங்க என்ன கேட்குதுன்னா இங்கே வாங்கண்ணே அப்படின்னு கேட்குது. எது அங்கே போய் கலாய்க்கணுமா? அங்க வந்தா நீங்க அடிக்க மாட்டீங்க, சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் நான் வருவேன். ஓகே, அடிச்சா நீங்க அழ மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க, அப்ப அனுப்புறோம். எப்படி போறது? நான் இங்க இங்க குறுக்கால வேற கேட்ட போட்டிருக்காங்க. போங்க, தாண்டி போங்க, தமிழ்நாட்டு பரம்பரை தான். உங்களை நம்பிதான் போறேன். வேணாம் வேணாம் சார், உங்களால எட்டி குதிக்க முடியாது, நடுவுல கம்பி இருக்கு. போகாது போமோதே, போவாத போவாதன்னு இருக்க ஆள முகரியம் பாரு. நான் அப்பமா அதான்டா, அதான் துபாயில நான் இருக்கிற ரேஞ்சு என்ன? அதான் என்ன ரேஞ்சு, என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் சார். நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க. என்ன மியூசிக் சேர நடத்துறாங்க? எந்த சேர் உக்காந்தா என்ன? இப்போ இல்ல, அந்த அசார் பையன் வந்து கூப்பிட்டோன்னு எந்திரிச்சிட்டீங்க, என்ன வழக்கம் இது? என்ன மனசுல என்ன பெரிய அஜித்குமார் என்னப்பா? போனீங்களா? குறிப்பா உங்களோட சிரிப்பு சார், அதை எங்களுக்காக சிரிச்சு காமிங்க சார்.
இன்ன ஒரு வாட்டி சார். ஐயோ ஐயோ என்ன அழகு, இன்ன ஒரே ஒரு வாட்டி சார். அட போங்க அட போங்க. ஏன்னா சிரிச்சா மட்டும்தான் நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியறீங்க சார். இப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒதுக்கடி கீழே போறியே தெய்வமே. சரி, இது என்ன சிலுக்கு ஜப்பா? சிலுக்கு ஜிப்பாவா? சிலுக்கு எந்த காலத்துல ஜிப்பா போட்டிருக்கு? அந்த புள்ள டவுசரோடவே தெரியும். இது ஏன் ஜிப்பானே? நைஸ் காமெடி, நைஸ் காமெடி தான். ஏன் ஜிப்பா? சரி, துபாயில என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அந்த போட்டோகிராஃபர் கேட்கிறாரு. அவர் என்ன ஏதாச்சும் கேட்கும் போது தான் ஜூம் பண்ணுவேன். நீ ரொம்ப ஜூம் பண்ணாத, கிங்காங் மாதிரி தெரியும். அப்புறம் துபாயில் நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட்ங்க. பில்டிங் கான்ட்ராக்டில் என்ன பில்டிங் கான்ட்ராக்டா? நீ நினைக்கிற மாதிரி துபாயில் நான் கக்குசலாம். நீ நினைக்கிற யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். அப்போ கக்குச்சு கழுவுனே. எந்த தொழிலும் குறைந்த தொழில் இல்லை சார். தேங்க்யூண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்க. கரெக்டா இல்லையா? கக்குச்சு கழுவுறதுக்காக கை தட்டுறாங்களே, எனக்கு கை தட்டணும். இப்போ நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்க சார். நகைச்சுவை ஜாம்பவன் ஆகிட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமையை வச்சு இந்த இடத்துல, இந்த இடத்துல பத்தே நிமிஷத்தில், பத்தே நிமிஷத்தில் ஒரு 7 லட்சம் ரூபா சம்பாதிக்க வைக்கவா? இந்த இடத்துலயா பிச்சை எடுக்க விட்டுருவாரோ? சாப்பிடலாம். உங்க திறமையை வச்சு நான் தெய்வமே உடனே அதை இமிடியா அமுல்படுத்து. 10 நிமிஷம் 7 லட்சம் ரூபா கண்டிப்பா சார். 7000 பேர் இருக்காங்க சார். மேல இருக்கமனே, மேல இருக்கும். ஒரு வீட்டுக்கு 2 கக்கூஸ் சார். அதுக்கு 14000 கக்கூஸ் சார். ரைட்டு. ஒரு கக்கூஸுக்கு 100 ரூபா வாங்குங்க சார். எது? ஒரு கக்கூஸுக்கு 100 ரூபா வாங்கவா சார்? இப்போ நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுக்குறேன். நீங்கள் 10 வருஷம் இங்கே வேலை செய்யலாம் ஈரோட்டில். என்ன அங்கேருந்து கூட்டு வந்து கக்கூஸ் கொடுங்க? ஓகேவாமா? என்ன இதெல்லாம் ரொம்ப ஊக்கு. இங்கே பாருங்க, ஈரோட்லேருந்து குச்சி, சென்னையிலேருந்து ஈரோடு கூட்டு வந்து கக்கூஸ் கால விடுறீங்க. ஆ சார், ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து ராத்திரி பகலாக தூங்காமல் ட்ரெயினில் வந்து இங்கே பர்ஃபாமன்ஸ் பண்ணுறோம், சூப்பர் காலேஜ்னு கூப்பிட்டு வந்தோம். காலேஜ் நல்ல காலேஜ் தான், ஆனால் நான் சேர்ந்த ஆள் தான் சரியில்லை. சே, ஓப்பனிங் சீன்லேயே அவமானமா? இது நான் இவரும் ஆரம்பத்துலேருந்தே ஏன்டா டேய், நான் வீட்டுக்கு போன வரையே போட்டு கொள்றேன். ஏன் ஒரு மனுஷன் ஒரு டைமிங் வேணாம் உனக்கு? டக்கு டக்குன்னு வர வேணாம். என்ன சின்ன பிரதமர் இருக்கிற ஆஸ்கல்? நானும் பார்த்துக்கிட்டு இருக்க ஓயாம என்ன வேலை? என்ன வேலை? ஒரு டைமிங் பண்ண டக்குன்னு போமா. ஹலோ ஹலோ பாப்பா, பரிமலா ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு பிடிச்சி தெரியலப்பா. என்ன எனக்கு எனக்கு இது சரியா பண்ணல. இது என்னங்க? ஆ யார் அது? மேலே கூப்பிடுங்க. வர சொல்லுங்க. நான் கூப்பிட? யார் கூப்பிட? ஏமா யாராச்சும் ரெண்டு பேர் வாங்கம்மா. எதுக்குங்க கூப்பிட வேணாமா? கூப்பிடவா? எத்தனை பேர்? 4 பேரா? ஏமா ஒரு 4 பேர் வாங்கினேன். அதை நீங்கள் தான் வாங்கின ஒரு காசுன்னு சொல்லிருக்கீங்க. இங்கே பாரு, இது மான பிரச்சனை. கூப்பிட்டவன வர சொல்லியிருக்காங்க. அவள் வருவாள். வந்தாச்சு. என்ன இப்போ இங்கே பாரு, என்ன அணிவகுத்து நிற்கிறீங்க? எதுக்கு கூப்பிட சொன்னாங்கன்னு தெரியலையே. கேள்வி கேட்கவா? ஏமா கொஞ்சம் இங்கே வாங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்படி வாங்க. இந்தால நம்ம தீபாவளி பட்டாசாமா? அவ்வளோ தள்ளி நிற்கிற. உங்கள் பேர் என்ன? சந்தியா. அதுக்கு சொல்றது தான் வந்தியா? இல்லை நான் கேட்டு என்ன பண்ணுறேன்? ஒன்று தான் கேட்டிருக்கேன். அப்போ நானாண்ணா வேணாண்ணா விட்டு. இப்போ என்ன பண்ண போகிற? அதான் நர்சிங் பண்ண போகிற. ஆட போறியா? எது? ஆமாம், ஏதாச்சும் ஒரு சைடு ஆட்டு. அப்போ அங்கே கொடு. உன் பேர் என்ன? லாவண்யா. டெல்கம் போடுறா? லாவண்யா. லாவண்யா. நீங்கள் என்ன பண்ண போகிற? ஆட போகிறேன். இப்போவே இந்த ஆட்டம் ஆடுறியே, பதறாத. என்ன புதுசா ஒரு நதி
அந்த பேர் அங்க வாட்ஸ் யுவர் நேம் வைத்தீஸ்வரி வைத்தீஸ்வரி ஏன் பயப்படுற நல்ல பேர் தானே வைத்தீஸ்வரி உனக்கு நாலு பேர் வைத்தியம் பார்க்கணும் கூட இருக்கு ஒன்று அந்த கோட்டில் ஒரு கொஞ்சம் இவர் சொல்லித்தான் தெரியும் நான் கருப்புன்னு அவ்வளோ நேரம் அந்த கேமராமேன் ஜூம் பண்ணுற மாதிரி என்னை தேடுறாரு ஆமாம் இதுக்கு முன்னாடி இவரோட ப்ரோக்ராம் நீ பார்த்துருக்கியா பார்த்துருக்கீங்க எந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்க இப்படி வா வைத்தீஸ்வரி இந்த மாதிரிலாம் பொச்சுக்கணும் கேட்டக்கூடாதுங்க என்ன ப்ரோக்ராம் சக் டக்குன்னு சொல்லு டைம் இல்லை டக்குன்னு சொல்லுது கலக்க போவது யாரு அசிங்க மாட்ட ஆட்டோக்காரன் அவங்க பார்த்துருக்காங்க நீங்க வந்து சிரிச்சா போச்சு தானே கலக்க போதுல வந்து தான் சிரிச்சா போச்சு இப்ப கலக்க போது சாம்பியன் என்ன பண்ணிட்டு இருக்க அதான் சொன்ன வந்த அதான் சொல்லியிருக்காப்ல என்னவா திட்டாந்தரமா இருக்கு ஆமா சும்மா நீங்க எல்லாம் நாலு பேர் நக்கலா சிரிக்கிற மாதிரி வாங்க வடிவேல் இப்படி நீங்க நாலு பேர் நக்கலா சிரிக்கிற மாதிரி வடிவேல் பாலாஜி ஒன்னு ஈரோடு கோயம்புத்தூர் அப்புறம் வந்து இந்த லோக்கல் சேலம் மதுரை இங்கே மட்டும் ப்ரோக்ராம் பண்ணாலும் நினைச்சிடாத எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறார் தெரியுமா சுவிட்சர்லாந்து அமெரிக்கா ஜப்பான் சைனா நெதர்லாந்து ரஷ்யா இங்கெல்லாம் போய் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசை ஒருத்தனும் கூப்பிட மாட்டேங்கிறான் ஏப்பா ரூமில் வச்சு கழுவி கழுவி ஊத்து நாலு பொட்ட பிள்ளைய கூட்டு நிற்க வச்சு அதுக்கு முன்னாடி அதுலயும் அந்த பிள்ளை ஏன்டி இவர் இவ்வளவு கருப்பா இருக்காருன்னு கேக்குது அந்த இந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் பிள்ளை யாரு உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் கருப்பா இருக்கேன் கருப்பா இருக்க மட்டும்தான் நீ கை தட்டிட்டு இருக்க மைக்கில் சொல்லு ஒரு ஒரு நிமிஷம் பாலாஜினா பாலாஜினா ஒரு நிமிஷம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லு பயணிகள் கவனித்திருக்கு மாணவிகள் நீங்க அனைவரும் நீங்க சொல்லுங்க மேடம் நான் சொல்றேன் அஞ்சு மணி பஸ் பிடிக்கிறவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போங்க காலேஜ் பஸ் தான் மேடம் வேற எந்த பஸ் அதை போய் பிடிக்க பிடி அஞ்சு மணி பஸ்ஸுக்கு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போகமா அடுத்த பிள்ளை இங்க உட்காரும் சரியா எவ்வளவு நாக்கா நெருக்கி விட்டுருக்கீங்க ஏன்னா கரெக்டா எல்லாம் அஞ்சு மணி பஸ் பிடிக்க போற நேரத்தில் என்ன இறக்கி விட்டு நான் கூட என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாம தான் போறாங்களேன்னு நினைச்சேன் ஹலோ ஹலோ ஏமா சீர்வரச இந்தமா தாம்பல் தட்டு நீ அஞ்சு மணி பஸ்ஸா இல்லல சீக்கிரம் உன் பேர் என்ன சொல்லக்கூடாது வீட்டில் விட்டு நீ வந்திருக்க சரி ஓகே நான் சொல்ல ஒரு சில கேள்வி நான் கேட்பேன் டக்கு டக்குன்னு சொல்லணும் சூப்பர் ஸ்டார் யார் அவரா அவரா இல்லடா சூப்பர் ஸ்டார் யார் ரஜினிகாந்த் தட்டுங்க சார் கையே எப்படி கரெக்டாக சொல்லணும் இவங்கடா சவ பாருங்க லூசு பையல அது அவர் இளைய தளபதி விஜய் கம்முனு தலை அஜித் சிங்கம் சூர்யா முன்னாள் ஜனாதிபதி யாரு விஜயகாந்த் வேற லெவல்ல உங்க காட்சி என்ன சொன்னா விஜயகாந்த் முன்னாள் ஜனாதிபதி யாரு கேட்டா விஜய் இந்த விஷயம் அவருக்கே தெரியாது அவ்வளவு விஷம் 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 பெத்த அப்பா அம்மாவை வீட்டில் விட்டுட்டு நீங்க ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்க அவ ஏதோ பேச போட்ட சொன்ன வரைக்கும் போதும் வா சரி போ அப்படியே போ சொல்ல போ போயிரு இல்லை வடிவேல் பாலாஜிலா எஸ் நம்ம இந்தமா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஹலோ மேடம் உயரதிகாரியோட அம்மா டீ சாப்பிட்டீங்களா அவங்களுக்கு டீ கொடுங்க தண்ணி கொடுங்க மேடத்துக்கு ஏன்னா நாம யாருக்கு இவங்க
இவங்க உயர அதிகாரி எனக்கு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு எல்லாரும் குழந்தைய கூட்டி வந்து பார்த்தா ஜூல ஏதோ என்ன காட்ட வந்த மாதிரியே கூட்டி வராங்க அப்படியே இல்ல மேடம் இந்தாலும் டிஸ்கவரி சேனல்ல வர மாதிரி இருக்காரு ஏமா நீ என்ன பொண்ணு பார்க்க போற மாதிரி டெய்லி காபி எடுத்துட்டு போற பொண்ணு பார்க்க கூட ஒரு காபி தான் எடுத்துட்டு போவாங்க நீ என்ன ஓயாம காபி வித்துட்டு இருக்க சரி காபி வித்து டிவி ஆயிடுவ போல இருக்க போ போ நல்ல காமெடி அம்மா பாப்பா ஒரு சீட்டை பிடிச்சி உட்காரு இந்த மாதிரி சுத்தி இருந்தா நான் கடுப்பாகி போயிடுவேன் காப்பாத்திட்டேன் இங்க இருக்குறவங்க நினைப்பா நீங்க எல்லாம் அநேகமா 9 மணி பஸ் நினைக்கிறேன் பாலாஜிடா ஆக்சுவலா வடிவேல் பாலாஜினா வேற ஒரு ஃப்ளோல வந்தாரு கரெக்டா நம்ம பொண்ணுங்க தங்கச்சிங்க எல்லாம் அந்த 5 மணி பஸ்ஸுக்கு எந்திரிச்சு அடுத்த ஆளுங்க வந்து உட்காரதுல அவ்வளோ கன்ஃபியூஷன் சார் ஒன்றும் இல்லை இல்லை ஆனா ஒரு கலைஞனுக்குரிய அழகு எத்தனை குழப்பங்கள் எதிரில் நடந்தாலும் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல கரெக்டா டிராவல் ஆகி போயிட்டே இருக்கிறது மட்டும்தான் அது வடிவேல் பாலாஜினனுக்கு மட்டுமே இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு தேங்க்யூ ஸோ மச் தப்பா எடுத்துக்காதீங்க இது டைமிங் ஏன்னா கொஞ்ச நாளும் வரிசையா காலேஜுக்கு போன போட ஆரம்பிச்சுருவாங்க அத்தனை அம்மா அப்பா வேற ஒண்ணும் கிடையாது என்ன சார் நடத்திருக்கீங்களா முடிஞ்சுதான் 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 வேற ஒண்ணுமே கிடையாது மீண்டும் ஒரு பலத்த கைத்திடல் அன்பு அண்ணன் வடிவேல் பாலாஜிக்கு எல்லாரும் கொடுத்துடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க